வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறியுள்ள நிலையில் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கோலியனூர், வளவனூர், முண்டியம்பாக்கம், விக்கிரவாண்டி, அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் 30 நிமிடத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையாக தொடங்கி பின்னர் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மாவட்ட தலைநகரான மயிலாடுதுறையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. குத்தாலம், வில்லியநல்லூர், மங்கைநல்லூர், மன்னம்பந்தல், செம்பனார்கோவில், திருக்கடையூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளான கோவில்பட்டி, வேலம்பட்டி, அசோக் நகர், தர்பார் நகர், மாரியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட இடங்களில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் 30 நிமிடங்கள் நீடித்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சங்ககிரி, பச்சக்காடு, அக்கமாப்பேட்டை, வைகுந்தம், மகுடஞ்சாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதற்கிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 4ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.